தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபுள், நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி அடுத்தது கட் ஆஃப்காக வெயிட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கட் ஆஃபை பார்த்துட்டு பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் பங்கேற்கிற ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தய வீரர் அவர் எத்தனை அப்படின்னா 9 செகண்ட், 10 செகண்ட், 11 செகண்ட் இதுக்குள்ளே தான் ஓடி முடிப்பாங்க. ஓகே, எக்ஸாக்டாக இல்லை, நான் தோராயமாக சொல்கிறேன். அப்போ அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும்தான், அது மட்டும்தான் அவங்க ஓடி முடிக்கிறது. ஆனால் அதுக்காக அவங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கோல் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கூட, ஒரு ஒரு ஒலிம்பிக்கில் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கூட அடுத்த ஒலிம்பிக்லேயே அவங்க வந்து ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. இல்லை நம்ம ஒரு டைம் ஜெயிச்சிட்டோம், அடுத்த முறை அட்டன் பண்ணாவே நம்ம வந்து கிளியர் பண்ணிடுவோம், அதாவது வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிடுவோம், இல்லை சாம்பியன் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. அவங்க தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ உசைன் போல்டு, உங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் தேவைன்னா உசைன் போல்டோட வீடியோ எடுத்து பாருங்கள், அவ்வளோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவார், புஸ் 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 புஸ்ன்னு அவ்வளோ காற்று வரும் அவருடைய ஓடி முடிச்சதுக்கப்புறம், பயிற்சி பண்ணும்போதும் வாந்தி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த மனப்பான்மை வந்து நமக்குள்ளே வேணும். நான் வந்து ரிசல்ட் வரட்டும், நிறைய பேர்த்தோட பெரிய தவறான மனப்பான்மை வந்து இதுதான். இதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோல்வியை அந்த ஒரு இதை வந்து நம்ம தாங்கிக்க முடியாமல் அடுத்தவங்க நம்ம கேலி கிண்டி சொல்லுவாங்களோ, இந்த ரெண்டு விஷயம்தான். ஒன்று நம்மளால் தாங்கிக்க முடியல, இன்னொன்று வந்து அடுத்தவங்க வந்து கேலி சொல்லுவாங்க. இதில் எப்படி சரியான அணுகுமுறையாக இருக்கும், நீங்கள் வந்து வெற்றிக்காக போராடும் பொழுது ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த வெற்றி கிடைச்சிடாது, தொடர்ச்சியாக வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மார்க், இதில் 8 கொஸ்டின் சரி பண்ணி தான் நீங்கள் 4 மார்க் எடுக்க முடியும் இல்லையா. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை கொஞ்சம் பெஸ்ட்டான எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா கிடச்சி 4 மார்க் அதிகமாக கிடைச்சிடும். இன்னொன்று, அடிக்கடி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறைய நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்கேயாவது கண் பார்வை, இல்லை உடலில் உயரம் கம்மியாக இருக்கலாம், இல்லை அவங்க அடுத்த எக்ஸாம் போகலாம், இந்த மாதிரி வந்து நிறையா ஆப்ஷன் வந்து இருக்குது அவங்க வெளியில் போகிறதுக்கு. அப்போ இதுக்குன்னே நீங்கள் தயாராகிட்டு இருக்க, நீங்கள் எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக இப்போலேருந்தே பயிற்சி பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதன்மையான வேண்டுகோள். ஸோ இந்த இதில் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பெண்கள் யாரெல்லாம் வந்து எபோவ் 40 எடுத்திருக்கீங்களோ நீங்கள் நிச்சயம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பசங்க யாரெல்லாம் வந்து எபோவ் 53, 54, 55 எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு வந்து வீழ்ச்சி அப்படின்னு எதுவும் கிடையாது. உடற்பயிற்சி பண்ணும்போது உடம்பு நல்லா இருக்கும், இன்னும் ஆரோக்கியமாக யோசிப்போம், அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது எல்லாமே இங்கே தான் இருக்குது, அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், பேப்பர் பேனாக எடுத்து எழுதணும், இப்போ இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அடுத்தது என்ன வாழ்க்கை வந்து எப்படி போகணும், என்னென்ன பண்ணுனா அடுத்தது வந்து நான் சரியாக பண்ண முடியும். ஓகே, நீங்கள் வந்து இது மட்டும்தான், நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம், நீ நான் இது மட்டும்தான் என் லைஃப்பாக வச்சுட்டுருக்கேன், எல்லாமே போச்சுன்னா இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. அது வந்து நம்மளுடைய சிந்தனை, இங்கே தான் வந்து உட்காந்து யோசிக்கணும், இது பண்ணால் சரியாக இருக்கும், இது பண்ணால் சரியாக இருக்கும், இப்படி ஒரு ஃபோர்ஹெட் முன்னாடி பின்னாடி, அதாவது வருங்காலத்தில் நடக்கக்கூடியதை இப்பயே கொஞ்சம் ஒரு முன்னெச்சரிக்கையாக பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி சரி பண்ணுறது, அதுதான் வந்து வெற்றியோட சீக்ரெட்டு. ஸோ உங்கள்கிட்ட வைக்கிற முதல் முக்கியமான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் பயிற்சி பண்ணுறீங்களோ ஒரு நாள் கூட நிறுத்திடாதீங்க, தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. அது ரிலேட்டடாக நம்ம சேனலில் நிறையான வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் இதுவரையிலும் பயிற்சி தொடங்கலையோ நீங்கள் நிச்சயம் வந்து பயிற்சியை தொடங்குங்க அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. குறிப்பாக வந்து பெண்கள், என்னுடைய வீடியோஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பெண்கள் வந்து தமிழ்நாடு போலீஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிற நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து எபோவ் 40 இருக்கீங்க அப்படியோ, எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் எபோவ் 40 இருக்கீங்களோ நிச்சயம் ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கிடுங்க. இது ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் டைம். இப்போ பாருங்க, ரிசல்ட் வர கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டே இருக்குது, இந்த டைமில் அவங்க எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க, இந்த டைமில் நீங்களும் ரெடியாகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதன்மையான கருத்து. ஸோ என்னுடைய இந்த ரெக்வஸ்ட்டை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு ரிசல்ட் வர வரலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு மீறி ஃபெயிலானால் அதெல்லாம் அடுத்த விஷயம், நீங்கள் பாஸ் ஆகுங்க அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் ஈடுபடுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.